வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் இப்போ தென்காசியிலேருந்து கிளம்பி பழமுதிர்சோலைக்கு ட்ரெயினில் ஒரு பயணம் பண்ண போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு முருகரை போய் கும்பிட்டு வரலான்னு கிளம்புறோம். நீங்களும் வாங்க எங்கள் கூட. தென்காசியிலேருந்து மதுரைக்கு வெறும் 70 ரூபா தான் டிக்கெட்டு. மதுரையில் மீட் பண்ணுவோம். மக்களே, மதுரை வந்தாச்சு. ஜங்ஷன்லேருந்து இப்போ ஆட்டோ பிடிச்சி நாங்கள் அழகர் மலைக்கு போகிறோம். நபர் ஒருத்தருக்கு 40 ரூபா கேட்டிருக்காரு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அழகா தன்னுடைய 6 படை வீடுகளில் 6வது படை வீடு தான் இந்த பழமுதிர்சோலை. இப்போ நம்ம வைகை ஆத்து பாலத்து மேலே போய்கிட்டு இருக்கோம். மதுரை இந்த ஊர் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வெயிலை பார்த்து தான் கொஞ்சம் பயம், மற்றபடி ஓகே தாங்க. மதுரை ஜங்ஷன்லேருந்து அழகர் மலைக்கு வரணும். அழகர் மலையிலேருந்து தேவசம்போடு வச்சுருக்கக்கூடிய பஸ் மூலமாக டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போனோம். மேலே ராக்காயம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு சுனை இருக்குது, அதையும் தரிசிக்கலாம். நாம் இப்போ போகிறது முழுக்க முழுக்க பழமுதிர்சோலைக்கு மட்டும்தான் போகிறோம். வாங்க முருகரை போய் தரிசனம் பண்ணலாம். அழகர் மலை கோயில் நம்மளை அன்போடு வரவேற்கிறது. அந்த காட்சி தான் இப்போ இங்கே பார்த்துட்ருக்கிறீங்க. ஆர்ச்சில் என்ன எழுதியிருக்கு? அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில். தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறனால நிறைய கூட்டம் காரில், ஆட்டோவில், ஜீப்பில், பஸ்ஸில் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த க்யூவில் நின்று தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். நபர் ஒருத்தருக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பஸ்ஸு ஆட்களை ஏற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த பஸ்ஸில் போகலாம். பல வருஷத்துக்கு முன்னால் கள்ளழகர் மலை மேலே வந்து கார் எதுவுமே அனுப்பாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து காரெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு டிக்கெட் மாதிரி வாங்கிக்கிட்டு டோக்கன் போட்டு காரு, பஸ்ஸு, ஜீப்பெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா காரில் மேலே போகலாம். அது மட்டும் இல்லாமல் முருகனை நினச்சிக்கிட்டு காட்டுப்பாதை வழியாக நடந்தும் மேலே போய் நம்ம சாமி கும்பிட்டு வரலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்க போகுது. 4 டிக்கெட் நாங்கள் எடுத்துட்டோம். வாங்க பஸ்ஸுக்குள்ளே போகலாம். பழமுதிர்சோலைக்கு மேலே அருள்மிகு ராக்காயம்மன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது தான். அந்த தீர்த்தம் ரொம்ப ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்லிக்கிறாங்க. நம்ம வாங்க, டைம் இருந்தால் அதையும் பார்ப்போம். மலைப்பாதையில் நம்ம பஸ் ஏறுது. சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையர் மரங்களும் இருக்கு. இந்த பழமுதிர்சோலையானது மதுரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வை பாட்டிக்கு முருகப்பெருமான் வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம புராண கதையில் கேட்டிருப்போம். அது நடந்த சம்பவம் இங்கே தான் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயிலோட தலைவிருச்சம் நாவல் மரம். சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நிறைய பக்தர்கள் இன்னைக்கு வந்து இந்த பழமுதிர்சோலையில் முருகனை தரிசிக்க வந்திருக்காங்க. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடிவாரத்துலேருந்து ஒரு பஸ்ஸு மேலே கொண்டு வந்து விடுது. அதே சமயத்தில் மேலே இருக்கக்கூடிய மக்களை 10 ரூபா டிக்கெட் போட்டு அடிவாரத்துக்கு கொண்டும் அந்த தேவசம்போர்டு பஸ்ஸே கொஞ்சம் ட்ராப் பண்ணுறாங்க. இங்கே தான் பஸ் டிக்கெட் எடுக்கணும். இந்த ஒரு பஸ் கிளம்புது பாருங்கள். தரிசனம் முடித்த மக்களை மலை அடிவாரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முருகனின் 6வது படை வீடு பழமுதிர்சோலையில் நம்ம இறங்கியாச்சு. வாங்க முருகரை பூஜிக்கிறதுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு தரிசனம் பண்ண போகலாம். வாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காட்சி தான் பழமுதிர்ச்சோலை முருகனுடைய கோயில். ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலுக்குள்ளே நம்ம வீடியோ கேமரா நாட் அலவுட் அப்படிங்கிறதுனால தரிசனத்தை முடிச்சுட்டு மறுபடி வரோம். சிறப்பான தரிசனம், மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. ராஜ அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையோடு நாங்கள் முருகரை தரிசனம் பண்ணோம். முருகன் சன்னதி பக்கத்திலேயே முருகருக்குள்ள 3 அடி உயரமுள்ள வேலுக்கு தனியாக ஒரு சன்னிதி இருக்குது. அது தனியாக பூஜை நடத்துகிறாங்க. ராக்காயி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை பிடிச்சிட்டு போகிறதுக்காக தான் அந்த பையன் கேனை கூவி கூவி விற்றுக்கிட்டு இருக்கிறான். வெயில் அதிகமாக இருந்தால் நாங்கள் ஒரு கூட்டுக்கு சாப்பிட்லான்னு பார்த்தோம். முருகரை தரிசனம் பண்ணிட்டு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கள்ளழகரை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நாங்கள் அடுத்து அடிவாரத்துக்கு போகிறதுக்காக டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறினோம். அந்த பஸ் ஹவுஸ்ஃபுல் ஆனதுனால அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறோம். இன்னொரு பஸ்ஸு வருது. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. பின்னாடி கள்ளழகர் குதிரையில் பவனி வர்றாரு. அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் அழகர் கோவில் அந்த பஸ்ஸு கீழே அடிவாரத்துக்கு போகுது. அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா 18-ஆம் படி கருப்பு கோயிலும் இருக்குது. நேரம் கிடச்சா அங்கேயும் ஒரு தரிசனம் பண்ணிடலாம். உலக புகழ்பெற்ற மதுரையின் சித்திரை திருவிழாவை இந்த பஸ்ஸில் அப்படி டிராயிங்காக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் மக்களே. பொய்க்கால் குதிரையாட்டம், நாதஸ்வரம், நையாண்டி மேளம், பல்லக்கு, யானை ஊர்வலம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் டிக்கெட்டை கொடுத்துட்டு அடிவாரத்துக்கு ஏறதுக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் ஏறிட்டோம். போகிற பாதை எங்கும் மரங்கள் பச்சை பச்சையாக தெரியுது. நிறைய கார்கள் ஓரமாக பார்க் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கற்களை ஃபுல்லாக அடுக்கிக்கிட்டு இருந்தான். அது ஒரு வேண்டுதல் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதாவது வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து இந்த மாதிரி கல்களை அடுக்கி வச்சாங்கன்னா அவங்க வீடு கட்டக்கூடிய கனவு நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம ஓபிஎம் டிவி யூடியூப் சேனலில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். தென்காசி மாவட்டத்தில் சுற்றி உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள், புகழ்பெற்ற கோயில்களை நாங்கள் போய் சாமி கும்பிட்டு அதை நீங்களும் வந்து தரிசனம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நடந்தும் போய்கிட்டு இருக்காங்க, டூவீலர்லேயும் போய்கிட்டு இருக்காங்க. டூவீலரில் போகிறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனித்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலைப்பாதை வழியாக பக்தர்கள் நடந்தும் மேலே போய் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் எனக்கு தெரிஞ்சு நடை அடைக்கும் நேரம் அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க. காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் தரிசனம் பண்ணலாம்.
ஆனால் 4 மணிக்கு மேலே கீழே இருந்து மேலே வாகனங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. பழமுதிர்ச்சோலை தரிசனம் முடித்து கீழே வந்தாச்சுங்க. இங்கே ஒரு பேனர் இருந்துச்சு, அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 5ஆம் தேதி வைகை ஆற்றுல கள்ளழகர் இறங்குதாரு. வாய்ப்பு உள்ளவங்க அன்றைக்கி நேரம் ஒதுக்கி அந்த அருமையான நிகழ்ச்சியை கண்டு கழிங்க. தரிசனம் முடித்து எல்லோரும் இறங்கி கீழே வந்துட்டோம். வாங்க அடுத்து நம்ம கள்ளழகர் கோயிலுக்கு போகலாம். இந்த நுழைவு பகுதி தான் 18ஆம் படி கருப்பு கோயிலுக்கும் கள்ளழகர் கோயிலுக்கும் உள்ள நுழைவு பகுதி, நுழைவாசல். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மக்கள் எல்லாருமே கொஞ்சம் சங்கடப்படுதாங்க. கோபுரத்தை சுற்றி நிறைய கம்புகள் நட்டு கோபுர பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. கள்ளழகர் கோயில் நட சாத்திட்டாங்க, இனிமேல் 4 மணிக்கு தான் நட திறப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள், அகத்திக்கீரை கோமாதாவிற்கு கொடுத்தால் உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் பக்தர்கள் எல்லோரும் இங்கே வந்து அகத்திக்கீரை வாங்கி இந்த பசுக்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ஈவினிங் 4 மணிக்கு தான் நட திறப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுனால இப்போ நாங்கள் அங்கேருந்து திருமலை நாயக்கன் மகால் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறனால நிறைய பக்தர்கள் வந்திருக்கனால பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதுது. ஒரு பஸ் தான் வந்திருக்கு, எவ்வளோ கூட்டம் முடியாதுன்னு பாருங்கள். வெயிலும் அதிகமாக இருக்குது மதுரையில். மக்களே, நாங்கள் அப்படியே மகாலுக்கு போயிட்டு மாட்டுத்தாவணி போய் அங்கேருந்து பஸ் பிடிச்சி ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் பொன் சிவகுமார், தென்காசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.